வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம், டார்கெட்ஸ் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது Jan 27 மார்க்கெட் வந்து ரன் ஆகி போய்கிட்டு இருக்கு. இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரிலேட்டடாக நம்ம நிறையா வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு மினியில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கோல்டு மினி கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் 5 மினிட் சார்ட்ஸில் வந்து உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது Jan 27 மார்க்கெட் வந்து இப்போ லைவ் மார்க்கெட் அது ஆக்சுவலி போய்கிட்டு இருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸாக வந்து செல் கால் வந்து ஆக்சுவலி ஜென்ரேட் ஆயிருக்கு 49106ல, அந்த ட்ரெண்டில் கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ரெக்கவரி ஆச்சுன்னா பையிங் ட்ரெண்டாக மாறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம Jan 27 ப்ரீவியஸாக இந்த 25 அந்த சமயத்துல எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது Jan 25 பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8:30 போல் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு 49106ல. ஓகேங்களா, இது 106ல செல் கால் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்து ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு 49106 வந்து செல் கால் வந்தது, லோ பார்த்தீங்க அப்படின்னா 49965 ரேஞ்சு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு. ஸோ இதில் நம்மளால் ஈஸியாக 120 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 120 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு, ஒரு ஃபஸ்ட் டார்கெட்லேயே புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது இப்போ ஒவ்வொரு இதுவும் எப்படி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் ஆகுதுன்றதை நம்ம வந்து ப்ரீவியஸ் இதில் வந்து இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் வந்திருக்கு 3:00 போல் வந்திருக்கு 49060. ஸோ அது பார்த்திங்கன்னா 300 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு. இதில் நீங்கள் நம்மளால் ஈஸியாக 120 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால், பட் இந்த செல் கால் பார்த்திங்கன்னா 49005 வந்திருக்கு. இது நமக்கு லாஸ் ஆகிருக்கும் 30 பாயிண்ட்ஸ் வந்து, ஒரு 49005லேருந்து 49060. ஸோ 55 பாயிண்ட்ஸ் கிட்டக்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் 55 பாயிண்ட் மாறையிலே ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டிடுச்சு. ஸோ ஒரு நமக்கு லாஸ் வரையில 55 பாயிண்ட் தான் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பைக்கால் போயிருப்போம், அதில் நம்ம ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு சப்போஸ் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து டக்குன்னு செல் கால்லேருந்து பை கால் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் வந்து முழுசாக 100 பாயிண்ட்ஸும் வந்து வெயிட் பண்ணுற லெவலுக்கு இருக்காது. எப்போயாச்சும் ரொம்ப ஸ்பீடான வால்டைலில் சேஞ்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் லாஸ் 100 பாயிண்ட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்திங்கன்னா பை கால் வந்திருக்கு 49080, அது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 240 வரைக்கும் போயிருக்கு. இதுலேயும் நம்மளால் ஒரு 120 பாயிண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் வந்து செல் கால் போயிருக்கு, இது வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டேஸில் வந்து போயிருக்கு ஆக்சுவலி. ஸோ அப்போதைக்கு ஒரு 1:00 போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல் கால் 49530 வந்திருக்கு. செல் கால் வந்தது ஆல்மோஸ்ட் ஸ்டாப்லாஸ் கிட்டக்க போயிட்டாலும் ட்ரிகர் ஆகாமல் மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு, 320 வரைக்கும் ரைஸ் டவுனில் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் 120 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு ப்ரீவியஸாக Jan 20 வந்திருக்கு 49170 வந்து வந்திருக்கு பை கால், அதுவும் மார்க்கெட் நல்லாவே வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பை பண்ணலான்னா க்ரீன் கலர், செல் பண்ணலான்னா ரெட் கலரில் வரும். அதே மாதிரி என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம், டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே வந்து கொடுத்துரும். உங்களுக்கு ஜஸ்ட்டு கிளிக்கவேல தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து இது 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். இதில் நீங்கள் டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணுறதுனாலும் ரெடியூஸ் பண்ணலாம், 1 மினிட் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி நீங்கள் அப்படி ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 1 மினிட்லையும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பாயிண்ட்டில் வாங்கலாம், என்ன பாயிண்ட்டில் விற்கலான்ட்டு அப்படியே உங்களுக்கு வந்து காட்டும். பட் டார்கெட் வந்து நம்ம 5 மினிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்தது வந்து 120 பாயிண்ட் எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா, இங்கே வந்து 60 பாயிண்ட்ஸ் கிட்டக்க 70 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 1 மினிட்டுங்கையில் குயிக் ட்ரேடிங்க்கு தான் வந்து ரொம்பவே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. 1 மினிட்டுங்கையில் உங்களுக்கு நிறையா என்ட்ரிஸும் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீங்களே உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.